Hello friends, welcome to my channel Mr and Mrs Katthukutty. இன்னைக்கு வீடியோல இன்ட்ரஸ்டிங் ஆன ஒரு பலூன் டெக்கரேஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லான பலூன்ஸ் எல்லாம் ஊதி ரெடியா வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஷைனிங் ஆன ரிப்பன்ஸ் தேவைப்படுது. அதையும் ரெடியா வெச்சுக்கங்க. இன்னும் செல்லோ டேப், டபுள் சைஸ் ஸ்டிக்கர், சீசர்ஸ் எல்லாமே ரெடியா வெச்சுக்கங்க. இந்த மாதிரி ரிப்பன்ஸை டிஃபரண்ட் சைஸஸ்ல நம்ம கட் பண்ணிக்க போறோம். First ரெண்டு பீஸ் 4 feet or 5 feet lengthல கட் பண்ணிக்கலாம். உங்க வால் சைஸ்க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் விட செகண்ட் ஒரு 1/2 அடி வந்து குறைவா இருக்கணும். நான் இந்த மாதிரி ரெண்டு கலர்ஸ்ல டிஃபரண்ட் சைஸஸ்ல கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். உங்க வீட்ல எந்த பார்ட்டியா இருந்தாலும் சிம்பிளா இந்த மாதிரி டெக்கரேஷன் ஈஸியா பண்ணலாம். நம்ம ஒற்றை ஷேப் பலூன்ஸ் வானத்துல பறக்கிற மாதிரி கிராஸா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு லாங்கா இருக்கிற ரிப்பனை பேஸ்ட் பண்ணிக்கங்க. கிராஸா ரெண்டு ரிப்பனை V ஷேப் வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த செல்லோ டேப் யூஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு டைம் ஒட்டும் போதும் நீங்கள் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிட்டே வரணும், இல்லாட்டி கலந்துரும். V ஷேப்பில் இருக்கிறத விட சின்ன லென்த் இருக்கிற மாதிரியான பர்பிள் கலர் ரிப்பனை இந்த இடத்துல நாங்கள் பேஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு V ஷேப்பில் வந்து நாங்கள் இந்த ரெண்டு பர்பிள் கலர் பேஸ்ட் பண்ணியாச்சு. பலூன்ஸை ஒவ்வொரு ரிப்பன் முடிகிற இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வரோம். செல்லோ டேப்பை பேஸ்ட் பண்ணுற சைடு திருப்பி இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக ஒட்டிக்கணும். இந்த ஒட்டின சைடை பலூனில் ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடும் நீங்கள் வாலில் பேஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். செல்லோ டேப் வாலில் ஒட்டலை, ஸோ நாங்கள் வந்து ரிப்பன்ஸ் மேலே பேஸ்ட் பண்ணுறோம். மேலே இருக்கிற ரெண்டு பலூனுக்கும் சென்டரில் இன்னொரு பலூன் பேஸ்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லைனில் 3, செகண்ட் லைனில் 2, எகைன் நம்ம வந்து ஒரு சிங்கிள் பலூன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போவே பார்க்க டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் 5-6 பலூன் ஒட்ட போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி டபுள் சைஸ் ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ பலூன்ஸை லைனாக ஒட்டாமல் அங்கங்கே ரேண்டமாக ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு சின்ன பவு மட்டும் வச்சோம்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி டெக்கரேஷன் ரொம்ப சிம்பிளான பட்ஜெட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் கிட்ஸோட பர்த்டே ஆகட்டும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் பர்த்டே ஆகட்டும், இந்த மாதிரி ஈஸியாக பண்ணி நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupeesக்குள்ளே தான் வரும். பர்பிள் கலரில் இந்த மாதிரி ஒரு பவு செஞ்சு நாங்கள் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பலூன்ஸை ஒரு டைப் பண்ண மாதிரி அழகாக இருக்கும் பார்க்க. ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் சூப்பரான பேக்ரவுண்ட் ரெடி ஆகியாச்சு. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான பர்த்டே டெக்கரேஷன் ஐடியாஸ், செலிப்ரேஷன் ஐடியாஸ்க்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பர்த்டே செலிப்ரேஷன் ஐடியாஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.